ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் மாடல் டெஸ்ட் வந்து 19வது வீடியோ வந்து பார்க்க போகிறோம். 191வது க்வெஸ்சன் வந்து பாருங்கள். சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கோமதி, அந்தாதி என்ற நூல்களின் ஆசிரியர் வந்து அண்ணாமலையார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சங்கரன் அப்படின்ற அந்த நேமும், இதில் பார்த்தீங்கன்னா கோமதி அப்படின்ற இந்த இரண்டு நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்தாதி அந்தாதின்றது பொதுவாக வருது. ஸோ சங்கரன் கோவில் திருபந்தாதி, கோமதி, அந்தாதி இந்த ரெண்டு நேம் வந்தாவே அண்ணாமலையார், அண்ணாமலையார் எழுதிய நூல். சங்கரன் கோவில் திருபந்தாதி, கோமதி, அந்தாதி என்ற நூல்களின் ஆசிரியர் வந்து அண்ணாமலையார். அடுத்து பாருங்கள், 192 பி எஸ் ராமையாவின் சிறுகதை பணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இந்த இரண்டு நூல்களின் ஆசிரியர் யாருன்னா சி சு செல்லப்பா. பி எஸ் ராமையாவின் சிறுகதை பணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. ஸோ சிறுகதை சிறுகதை அப்படின்ற அந்த இரண்டு வார்த்தை பொதுவாக வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பி எஸ் ராமையாவின் சிறுகதை பணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது என்ற நூல்களின் ஆசிரியர் வந்து சி சு செல்லப்பா. அடுத்து 193வது க்வெஸ்சன் வந்து பாருங்கள். ஊசிகள், கனவு ப்ளஸ் கற்பனை காகிதங்கள் என்ற நூல்களின் ஆசிரியர் வந்து மீரா. ஊசிகள், கனவு ப்ளஸ் கற்பனை காகிதங்கள். ஊசிகள் அப்படின்றது அது தனி நூல். கனவு ப்ளஸ் கற்பனை காகிதங்கள் இது மூன்றும் சேர்ந்தது இன்னொரு நூல். ஸோ இந்த இரண்டு நூல்களின் ஆசிரியர் வந்து மீரா. அடுத்து பாருங்கள், 194 சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட வருஷம் வந்து 1835. ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாமே ஜிகேயில் கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது 1857. ஸோ 1835 அப்படின்னாவே மெக்காலே கல்விக்குழு அந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட வருஷமும் மெக்காலே கல்விக்குழு ரெண்டுமே ஒரே வருஷம். சென்னை பல்கலைக்கழகம் 1857 முதல் இந்திய சுதந்திர போர், அதாவது சிப்பாய் கழகம் நடைபெற்ற வருஷத்து கூட அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை பல்கலைக்கழகம் வந்து அந்த வருஷம் தான் தொடங்கப்பட்டது. அடுத்து 195 பாருங்கள். மெக்காலே கல்விக்குழு ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ஜிகேயில் நிறைய டைம் கேட்ட க்வெஸ்சன் இது. 1835வது வருஷம் மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், சார்லஸ் வுட்டின் அறிக்கை 1854. இந்த இயர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான இயர்ஸு. சார்லஸ் வுட்டின் அறிக்கை 1854 ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இது. அண்டர் கல்விக்குழு பாருங்கள், 1882 வருஷம் அண்டர் கல்விக்குழு, 1882 வருஷம். ஸோ இதெல்லாமே இந்த இயர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான வருஷம், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா 1910 வருஷம். இந்த தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் வந்து படிச்சுட்ருக்கவங்க வந்து இடையில் வந்து நிற்காமல் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10வது வரைக்கும் வந்து படிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, யாராவது படிக்காதவங்க இருந்தால். ஸோ அந்த 10வது அப்படின்றத அந்த இடைநிலை, இடையில் நிற்காமல் 10வது வரைக்கும் படிங்க அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து, ஸோ அந்த 10ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1910வது வருஷம் தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது 1910, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயர்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒரு சின்ன ரிவிஷன் வந்து பார்க்கலாம். சென்னை மருத்துவக் கல்லூரி பாருங்கள், 1835வது வருஷம் சென்னை மருத்துவக் கல்லூரி. சென்னை பல்கலைக்கழகம் 1857. மெக்காலே கல்விக்குழு 1835. சார்லஸ் வுட்டின் அறிக்கை 1854. ஹண்டர் கல்விக்குழு 1882. தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் வந்து 1910வது வருஷம். ஸோ அடுத்து 197 பாருங்கள், இரா மீனாட்சியின் கவிதை தொகுப்புகள். இந்த டோட்டலாக இதில் வந்து ஒரு 7 நூல்கள் வந்து இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நூல் பாருங்கள், நெருஞ்சி. இரண்டாவது, சுடுப்பூக்கள். மூன்றாவது, தீபாவளி பகல். நான்காவது, மறுபயணம். ஐந்தாவது, வாசனை புயல். ஆறாவது வந்து உதய நகரிலிருந்து. ஏழாவது வந்து கொடி விளக்கு. ஸோ இந்த நூல்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். தீபாவளி அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா இனிப்பு வந்து ஞாபகம் வரும். ஸோ வாசனை, இனிப்பு வந்து நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய இனிப்பெல்லாம் செய்வோம். ஸோ வாசனை வந்து பயங்கரமாக வரும். ஸோ வாசனை புயல் அப்படின்றத நீங்கள் வந்து இந்த தீபாவளி கூட வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நூலுமே அந்த தீபாவளி அது கூட வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம்.
வாசனை. ஸோ தீபாவளினாவே இனிப்பு இருக்கும், ஸோ வாசனை ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபாவளி அப்படின்னாவே நம்ம அடுத்து என்ன ஞாபகம் வரும்னா விளக்கு, நிறைய பட்டாசு வெடிப்போம், நிறைய தீபமெல்லாம் ஏற்றுவோம், தீபாவளி. ஸோ கொடி விளக்கு அப்படின்றத நீங்கள் வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தீபாவளி அப்படின்னாவே நிறைய பூக்கள் வந்து வாங்கி சாமிக்கெல்லாம் கும்பிடுவோம். ஸோ சுடு பூக்கள் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பூக்கள் வாங்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய காஸ்ட்லியான பூக்களெல்லாம் வாங்குவோம், ஏன்னா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுனால. ஸோ நெருஞ்சி அப்படின்ற பூ வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தீபாவளி முடிஞ்சதுமே நம்ம வந்து மறுபயணம் வந்து போவோம். ஸோ தீபாவளிக்கு வந்து ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து போவோம். ஸோ மறுபயணம். ஸோ எந்த நகருக்கு போவோம் அப்படின்னா உதயநகருக்கு வந்து போவோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி அப்படின்ற ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த 7 நூலுமே ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து 198 பாருங்கள். ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே ஜே சில குறிப்புகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமி பார்த்திங்கன்னா அவருடைய புனைப்பெயர் ஒன்று வந்து இருக்குது, பசுவையா அப்படின்ற ஒரு புனைப்பெயர் இருக்குது. ஸோ அது கூட குவஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே ஜே சில குறிப்புகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் வந்து சுந்தர ராமசாமி. அடுத்து பாருங்கள், 199வது குவஷின் பாருங்கள். ஜனப்பிரளயம் என்ற வடமொழி சொல்லு கூறிய தமிழ் சொல் என்ன அப்படின்னா மக்கள் அலை. ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் வந்து மக்கள் அலை. 200வது குவஷின் வந்து பாருங்கள். ஐக்யூ என்பதற்கு தமிழில் டேஸ் என்ற பொருளும் உண்டு, துளிப்பா. ஸோ குவஷின் கேட்கலாம், ஐக்யூ என்பதற்கு தமிழில் என்ன அப்படின்னு குவஷின் கேட்கலாம், துளிப்பா. அடுத்த வீடியோவில் ஒரு 10 முக்கியமான குவஷின்ஸோடு சந்திக்கலாம். நன்றி.